வணக்கம் நேயர்களே, இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட தடை. வெளியிடங்களில் கூடுவதை தவிர்க்க அரசு அறிவுறுத்தல். புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளுடன் கொண்டாட்டங்களுக்கு அனுமதி. தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று பரவல், மக்கள் விழிப்புடன் இருக்க மருத்துவத்துறை அறிவுறுத்தல். சென்னையில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா கிளஸ்டர்கள், அசோக் நகரின் ஒரு தெருவில் 10 பேருக்கு தொற்று பாதிப்பு, தடுப்பு வேலிகள் அமைத்து நோய் கட்டுப்பாடு பகுதியாக அறிவிப்பு. சென்னை தேனாம்பேட்டை மரபணு பகுப்பாய்வு கூடத்திற்கு அங்கீகாரம் அளித்தது மத்திய அரசு, ஒமைக்ரான் தொற்று முடிவுகளை உடனடியாக அறியலாம். நாடு முழுவதும் 800 நெருங்குகிறது ஒமைக்ரான் பாதிப்பு, டெல்லி, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகரிக்கும் கட்டுப்பாடுகள், ஜனவரியில் உச்சத்தை தொடும் என கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. பருவமழை பாதிப்புகளை புனரமைக்க 6230 கோடி ரூபாய் தேவை, பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சட்டமன்ற தேர்தலுக்கு பாமக தலைமையில் தனி அணி, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதே இலக்கு என ராமதாஸ் ஆவேச பேச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் குறைப்பு, குடியரசு தினம் முதல் அமலாகிறது. செஞ்சுரியன் டெஸ்ட் இரண்டாவது இன்னிங்ஸில் 174 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இந்தியா, தென்னாப்பிரிக்காவிற்கு 304 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம்.